ஞானி ஹாசன் ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தாரு. அப்ப அவர் பெரிய ஞானிலாம் கிடையாது. ஆழ்ந்த ஞான தேடல் மட்டுமே அவருக்குள் சுடர் போல எரிந்து கொண்டு இருந்தது. அந்த ஊர்ல தங்குவதற்கு அவருக்கு எங்கும் இடம் கிடைக்கவே இல்லை. அங்கிருந்த விடுதிகள்ல இருந்தவர்கள், இந்த ஊரில் உனக்கு தெரிந்த யாராவது இருந்தால் உன்னை அவர்களுக்கு தெரியும் என்று வந்து சொல்ல சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதிய ஊர்ல அவரை தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. எங்கெங்கயோ சுற்றி அலைஞ்சு கடைசியா ஒரு வீட்டை அடைஞ்சாரு. அந்த வீடு ஒரு பக்கா திருடனுடையது. அவனிடம் உதவி கேட்டாரு. இன்று இரவு தங்க எனக்கு ஒரு இடம் வேண்டும். யாரிடமாவது அறிமுகம் செய்து வைத்து எனக்கு இடம் வாங்கி கொடுக்க உதவ முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. திருடன் திகச்சு போயிட்டான். அவன் இரவில் சென்று திருடுபவன். பலருக்கு அவன் திருடன் என்பது தெரியும். சிலருக்கு அவன் யார் என்று தெரியலேனாலும் தோற்றத்தை கொண்டே அவன் சேர்க்கையை விரும்ப மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் தன்னை பார்த்த உடனே விலகி போறவங்க நடுவில் அவர் தாங்கிட்ட வந்து யாரையாவது தனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்குமாறு கேட்கவும் அவனுக்கு திகைப்பாக இருந்தது. அவன் சொன்னா, இந்த ஊரில் பல விடுதிகள் உண்டு, நான் அவர்களிடம் உங்களை அறிமுகம் செய்து வைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்குறாரு. தயங்கியபடி சொன்னால் அந்த திருடன், நான் ஒரு திருடன், என் தொழில் களவாடுவது, அதனால் என்னுடைய அறிமுகம் உங்களுக்கு உதவாது. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், என் வீடு காலியாக உள்ளது, நீங்கள் விரும்பினால் அதிலேயே தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹாசன் கேட்டாரு, நீயோ உன்னை திருடன் என்று சொல்கிறாய், அப்படி இருக்கும்போது என்னை நம்பி எப்படி உன் வீட்டில் தங்க வைக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. கலகலன் திருடன் சிரிக்கிறா, நானே மிகவும் ஈன தொழில் புரிபவன், என்னை விட மோசமாக நீ என்ன செய்துவிட முடியும், மிஞ்சு மிஞ்சு போனால் எதையாவது எடுத்து கொண்டு போகப் போகிறாய், அவ்வளவுதானே, அதுதானே என் தொழில், அதனால் எனக்கு என்ன நஷ்டம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்னர் ஹாசன் சொல்கிறாரு, எனது சாது அந்த திருடனை விட பலவீனமானவன் என்பதை புரிந்து கொண்டேன். எனது சாது பயந்தான், ஆனால் அந்த திருடன் பயப்படவில்லை. இவனால் தனது சாது தன்மை பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் எனது சாது தன்மைக்கு இருந்தது. ஆனால் தனது திருட்டு தொழிலுக்கு இவனால் எதுவும் பாதிப்பு வருமோ என்று அவன் என்னை பார்த்து அஞ்சவில்லை. அறிமுகமற்றவனை தன் வீட்டில் தங்க வைப்பதற்கு அவன் அஞ்சவில்லை. என்னை விட அவன் அதிக நிச்சயத்துடன் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு இரவு திருடன் வீட்டில் தங்கினாரு. அவரை உறங்கி ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு திருடன் தன்னோட தொழிலுக்கு புறப்பட்டு போயிட்டான். அதிகாலையில் அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றான். அவங்கிட்ட ஹாசன் வந்து, என்ன ஏதாவது கிடைத்ததா அப்படின்னு கேட்குறாரு. இன்று ஒன்றும் கிடைக்கவில்லை, மீண்டும் நாளைக்கு போய் வேறு இடத்தில் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனிடம் தனக்கு ஒன்றும் கிடைக்காதது பற்றி எந்த விதமான வருத்தமோ வேதனையோ எதுவும் காணப்படவில்லை. இன்று ஒன்றும் கிடைக்கவில்லை, நாளை மீண்டும் முயல்வேன் என்றான் இயல்பாக. தோல்வியின் வெறுப்போ எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றமோ கொஞ்சமும் அவனிடம் காணப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஹாசன் அங்கே தங்கினார். அந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட அவன் வருந்தி அவர் கண்டதே இல்லை. திருடன் செல்லுவான், சில சமயம் வெறுங்கையுடன் வருவான், இன்றும் ஒன்றும் பெயரவில்லை, எப்படியும் நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் என்பான். பின்னாளில் ஹாசன் ஞானம் பெற்ற பிறகு, என் முதல் வந்தனம் அந்த திருடனுக்குதான், அவனே என் முதல் குரு அப்படின்னு சொன்னாரு. அவனது திட நிச்சயம்தான் எனது இந்த முடிவிற்கு காரணம். அவன் எந்த சமயத்திலும் வருத்தமோ களைப்போ அடையவே இல்லை. வெறும் கையுடன் திரும்பியதால் வெறுப்பும் அடையவில்லை. இந்த தொழிலே படுமோசம் என அழுத்து கொள்ளவும் இல்லை. இன்றில்லாவிட்டால் நாளை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினான். அவன் சாதாரண பொருளை தேடினான், நானோ பரம்பொருளை தேடியவன். ஆனால் பலமுறை அழுத்து போய் தேடுவதை விட்டுவிடலாமா என்று நான் எண்ணியது உண்டு. ஆனால் அவன் ஒரு முறை கூட அழுப்பே அடையவில்லை. அவனது சங்கல்பத்தில் கால் பங்கு கூட கடவுளை தேடிய என்னிடம் இல்லை என்று நான் உணர்ந்தேன். அவன்தான் என் முதல் குரு அப்படின்னு பின்னால்ல சொன்னாரு.